यूकेவோட डिफेंस मिनिस्ट्री तरफ ஒரு ஸ்டேட்மென்ட் வந்திருக்குது. உக்ரைனுக்கு ரெண்டு வெசல் தரப்போறோம், அது ரெண்டுமே மைன் ஸ்வீப்பர்ஸ் சாண்ட் டவுன் கிளாஸ் வகையை சேர்ந்தது அப்படிங்கிறது கூட சொல்லிக்கிறாங்க. மைன் ஸ்வீப்பர்ஸ்னா இந்த கண்ணி வெடியெல்லாம் இருக்குமில்லங்க, கடல்ல போட்டு வச்சுப்பாங்களா, அதை அகற்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய வெசல். ரெண்டு வெசல் தரோம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. கொடுக்குறீங்க ஒரு 4-5 கொடுத்தீங்கன்னா சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இருக்கு. பட் இருந்தாலும் ரெண்டு கொடுப்பாங்க போலக்குது. எப்படி நல்லா வேலை செய்யுது, ஆப்ரேட்லாம் நல்லா பண்றாங்களான்னு பார்த்து அதிகமா கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எதுக்காக இப்போ யூகே தரப்புல இருந்து கொடுக்குறாங்க, இந்த கண்ணி வெடிகள்லாம் அகட்டினா நம்ம உக்ரைனு கிரீமியாவை நோக்கி போக ஈஸியா இருக்கும்னா இல்லைங்க, இந்த ஒடசால இருக்கக்கூடிய தானிய ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த வழிகளை சுத்தம் செஞ்சு வைக்கணும்ல. ஏன்னா ரஷ்யா கண்ணி வழி பூரா போட்டு போயிட்டாங்க இருக்குதுன்ட்டு. அப்புறம் அதெல்லாம் கிளீன் பண்ணோம்னா இது போல ஏதாவது ஈடு வாங்கி கண்ணி வழியை கிளீன் பண்றதுக்கு ஏதாவது சிப்பு கொண்டு வந்தாதானே உண்டு. அதனால கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொண்டு ஒடசால வச்சதுல இருந்து ரஷ்யாவோட ட்ரோனு, மிசைல், ஹெலிகாப்டர், பிளைன்னு எதுவும் போக முடியறதில்ல, நெருங்கவே முடியறதில்ல. அந்த அளவுக்கு வேலை செய்து ஒடசால இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதுக்கு மேல ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குற மாதிரி அந்த போகக்கூடிய வெசலுக்கு அவர் கேரண்டி கொடுப்பாரு இல்லையா. அந்த வழி பாதையெல்லாம் தன்னிச்சையா அறிவிச்சுக்கிறாரு. ஏன்னா உக்ரைன் சூப்பர் பவருங்க, இந்த கருங்கடல்ல அவங்க மிகப்பெரிய பவர் இருக்கு. ரஷ்யாலாம் ஓரம் கட்டிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த கருங்கடல்ல தானிய ஏற்றுமதி தன்னிச்சையா உக்ரைன் செய்வாங்க இல்லையா, அதுக்கு பயன்படும் வகையில இது போல கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல யூகே தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. இதை பயன்படுத்தி உக்ரைன் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். இல்ல இதையே சூறையாடிடுவாங்களா ரஷ்யா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏதாவது பண்ணிட்டாலும் அடுத்த பதிவுல அப்டேட்ஸா பாத்திரலாம். இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. எனக்காக உங்களோட சப்போர்ட் எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவுக்குள்ள போலாம். முதல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 650 நாள் கடந்துச்சுன்னு பார்த்துருப்போம் இல்லையா. இதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய செக் மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஆத்திரம் பொங்கி ஆத்திரம்லாம் பொங்கிச்சதுனால என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, எங்களை விடுவீங்களா மாட்டீங்களா, நாங்க உக்ரைனுக்காக போய் போராட போறோம் அப்படிங்கிறது போல கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கைகள் வச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த செய்தி இப்போ வந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஒரு நியூஸ் பேப்பர்லயும் வரல, இது லோக்கல் சோர்சஸ்ல இருந்து வந்த செய்தி. ஆனா இது போல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல கூட 150 பேர்த்துக்கிட்ட இது போல அப்ரூவல் கொடுத்தா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப திரும்ப ஒரு 200-300 பேர்த்துக்கு மேல அப்ளை பண்ணிக்கிறாங்க. விட்டே தீரணும், இல்லைன்னா நாங்க போயிடுவோம் உக்ரைனுக்கு, நாங்க பறந்து போயிடுவோம் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த உக்ரைனுக்கு போய் உக்ரைனுக்காக ஆர்மியில ஜாயின் பண்ணி போராட போறாங்களாமா. அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க செக் அப்படிங்கிறது போல திரும்பவும் அப்ளை பண்ணிக்கிறாங்க, புதுசா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. சமீபத்துல ஒரு செய்தி பார்த்திருக்கோம் இல்லையா, உக்ரைன்ல ரெக்ரூட்மெண்டோ பண்ணக்கூடிய வேலையை பிரைவேட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. எப்படி இந்த ரஷ்யா இந்த வாக்னர் மிலிட்ரி எல்லாம் வச்சிருக்கிறாங்க பிரைவேட் மிலிட்ரி மாதிரி, அதுபோல உக்ரைன் ஒரு மிலிட்ரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ அதுல போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்ற போல கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில நபர்கள்லாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சில பகுதிகளில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் கவுண்டர் அஃபென்சிவ் மாஸ் மொபைலைசேஷன் உக்ரைன் தரப்புல இருந்து நடக்கும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது எப்படி கூப்பிட்டு போய் அப்படியே விட்டுருவாங்கன்னா அப்படி கிடையாது, இவங்களை புதுசா கூட்டிட்டு போய் மேற்குலக நாடுகள் கிட்ட விட்டுருவாங்க. அங்க ஆல்ரெடி கொண்டு போய் விட்டுருப்பாங்க இல்லையா, அவங்கள புடிச்சிட்டு வந்துருவாங்க. இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு, ஏன்னா அவங்கள ட்ரைனிங் ஆயிருப்பாங்க, ஒரு 3-4 மாசம் ட்ரைனிங் ஆயிருப்பாங்க. அவங்கள புடிச்சிட்டு கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல விட்டுருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்குது, இந்த செக் ரிபப்ளிக்ல இருந்து திருப்பி போறாங்களா, என்ன நடக்குதுன்றதை தெளிவா பாத்துருவோம். வீடியோல பாத்துருப்பேன் இன்னைக்கு காலையில நினைக்கிறேன். இது போல சுமி ரீஜன்ல பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு சைடு ரஷ்யா ஆர்மியை அதிகமா பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் உக்ரைன் ட்ரென்ச்சை அதிகமா போட்டுட்டு இருக்காங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது காங்கிரஸ் அவர்லாம் கொண்டு வச்சு அப்படியே நல்லா தரமா பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு இப்போ உக்ரைன் தரப்புல இருந்து என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா, ரஷ்யா இந்த சுமி பகுதியில ஒரே நாள்ல 20 முறை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, அதுவும் இந்த ஆர்ட்லரி தாக்குதல், மோட்டார் தாக்குதல்னு 20 முறை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. அப்ப தொடங்கிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த சுமி பகுதியில ஏன்னா விண்டர் இப்போ உள்ள என்டர் ஆக மாட்டாங்க, இது ஒரு ரீகனிசன் பர்பஸ்க்காக இனிஷியலா இந்த களத்தை செட் பண்ணுவாங்க இல்லையா, February மாசம் வரைக்கும் களத்தை செட் பண்ணிட்டு March மாசத்துக்கு மேல உள்ள என்டர் ஆவாங்க. ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மீண்டும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கும் பட்சத்துல உள்ள இறங்குவாங்க ரஷ்யா. அதுக்கான பணி நடக்கணுமா இல்லையா, இந்த சுமி பகுதி நல்லா கொஞ்சம் நிரவுறதுலாம் நிரவி கொஞ்சம் ரெடி பண்ணி தயார் நிலையில வச்சாங்கன்னா அது கொஞ்சம் வசதியா இருக்கும். அதுக்காக இது போல தாக்குதலோட தொடக்கம் திரும்பவும் ஆரம்பிச்சு வீரியமா நடத்தினாங்கன்னா பெருமளவுல உள்ள நுழையதுக்கு சௌரியமா இருக்கும். அதுக்கான தொடக்கம் அப்படின்னு சில அனலிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த சுமி பகுதியில என்னெல்லாம் நடக்குதுன்றது நம்ம தெளிவா அடுத்த பகுதியில் அப்டேட்ஸா கிடைச்சிச்சுன்னா பாத்திரலாம். அப்புறம் இந்த உக்ரைன் போலாண்டு இந்த பார்டர்ல மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அது இப்ப வரைக்கும் சுமூகமா போன மாதிரியான எந்த ஒரு முடிவும் இல்லை. காரணம் போலாண்டோட மக்கள், அதுவும் குறிப்பா போலாண்டோட இந்த விவசாயிகளா இருக்கட்டும், லாரி உரிமையாளர்களா இருக்கட்டும், லாரி ஓட்டுநர்களா இருக்கட்டும், உக்ரைனோட லாரிகளை குறிவிச்சு தடுக்கணும்னு சொல்லிட்டு பார்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா உக்ரைனோட லாரி ஓட்டுநர்களும் சரி லாரி உரிமையாளர்களும் சரி கம்மியான விலைக்கு சீப்பான விலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு. யூரோப்பியன் யூனியன்ல ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு 20,000 கூட பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற ஒரு தோராயமான ஒரு கணக்கு சொல்றேன், எனக்கு கூட நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு கம்மியா ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு போய் இவங்க வேலை செய்யறதுனால இவங்களோட லாரிகள்ல உள்ள போறதுனால போலாண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்களுக்கும் அதிக அளவுல காசு கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது. இந்த ஒரு காரணத்தினால நீ உன்னை உள்ள விட்டாதான் நீ இந்த வேலையை நீ பாக்குற, உள்ளேயே போகாத அப்படிங்கிறது போல தடுத்து நிறுத்துறாங்க. அதுதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த டிசம்பர் 10ஆம் தேதி அளவுல இப்ப வரைக்கும் உக்ரைன்ல இருந்து போலாண்டுக்கு போக வேண்டிய வண்டியும் சரி போலாண்ட்ல இருந்து உக்ரைனுக்கு போக வேண்டிய வண்டியும் சரி பிளாக் ஆகி நிக்குது. 3,500 லாரிகள் கிட்ட பிளாக் ஆயிருக்குது. ஆனா இந்த நவம்பர் 6ல இருந்து நடந்துட்டு இருக்குல்ல, பெருமளவு நடந்துட்டு இருக்குல்ல, ஏதோ இப்ப கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது. இந்த லாரிக்கு பதிலாக இப்ப இந்த ட்ரெயின் போக்குவரத்து ஆரம்பிச்சது இல்லையா, மிலிட்ரி பொருட்கள்லாம் வந்துட்டு போறதுக்கு, அப்படி ஆரம்பிச்சதுலேருந்து இங்க கொஞ்சம் போக்குவரத்து ரிலாக்ஸ் ஆயிருக்குது, போக வர வண்ணமா இருக்கு அப்படிங்கிறது கூட உக்ரைன் தரப்புலயும் சொல்லியிருக்கிறாங்க. இது மேலும் அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா சுமூகமா போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா உக்ரைனுக்கு வரக்கூடிய ஆயுத உதவிகள் அதிக அளவுல இது போல பாதிப்படைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த உக்ரைனுக்கு இந்த மேற்குலக நாடுகள்ல இருந்து பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா உக்ரைன் மேற்குலக நாடுகள் தான் பெரும்பாலும் நம்பி இருக்கிறாங்க இப்போ, அதுவும் குறிப்பா அவங்களோட எனர்ஜிக்கெல்லாம் அதிக அளவுல மேற்குலக நாடுகளை நம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட எனர்ஜி கிரிட் சிஸ்டம் எல்லாம் முழுமையா மேற்குலக நாடுகளுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, மேற்குலக நாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பெரும்பாலும் இந்த வின்டர் சமயத்துல உக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்த பவர் கிரிட்ஸ் மேல ரஷ்யா தாக்குதல் பண்ணாங்கன்னா ஈஸியா ரெடி பண்ணிடலாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்க போறதில்ல. அப்படியே இருந்தாலும் என்னங்க கொஞ்சம் தடை ஏற்படும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் உக்ரைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் இப்பெல்லாம் அதிகமா பவர் கன்சப்ஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம், நாங்க போய் சொல்லிட்டு இருக்கோம் எங்க மினிமம் யூசேஜாவது பண்ணுங்க அப்படிங்கிறது போல நாங்க போய் இன்சிஸ்ட் பண்றோம். அந்த அளவுக்கு மாறி போச்சு உக்ரைன்ல. இதுக்கப்புறம்லாம் ரஷ்யால தாக்குதல் பண்ணாலும் நாங்களாம் ஈஸியா ஓவர் கம் பண்ணிடுவோம். அதெல்லாம் டெம்பரவரியா தான் தாக்குதல் நடந்தா பாதிப்பு டெம்பரவரியா தான் இருக்குமே தவிர அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உக்ரைன்ல ஏற்படுத்திடாது அப்படிங்கிறது போல உக்ரைனோட எனர்ஜிக்குன்னு அலோகேட் பண்ண மினிஸ்டர் இருப்பார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது நம்மளுக்கு என்னன்னா ரஷ்யா நீ அடிச்சுக்கப்பா, அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, டெம்பரவரி தான், நல்லா எலக்ட்ரிக்கல் சப்ளை எல்லாம் மக்களுக்கு போறல தடுக்க முடியாது அப்படிங்கிறதுல உக்ரைன் உறுதியா இருக்கிறாங்க. அப்படி என்னமோ செஞ்சு வச்சுக்கிறாங்க போல தெரியுது. அப்படி என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் இந்த ஜார்ஜியா பக்கத்துல வந்துடலாம். இந்த ஜார்ஜியா ரஷ்யாவோட ஒரு அண்டை நாடு. இந்த நாட்டிலயும் ரஷ்யா இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறாங்க, இந்த இன்வைட் பண்ணிக்கிறாங்க, எப்படி இப்படி உக்ரைனுக்குள்ள போய் சண்டை பிடிக்கிறாங்க, உக்ரைன் நேட்டோக்குள்ள சேர்றேன்னு சொன்னதுக்குள்ள உள்ள போய்க்கிறாங்க இல்லையா, அதே போல இந்த ஜார்ஜியாவும் நேட்டோல சேர்றேன்னு சொன்னாங்க. அதனால 2008லயே உள்ள இன்வைடுக்கு போனாங்க, போய் சில பகுதிகள் டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா மாட்டி வச்சுக்கிறாங்க. ஒட்சட் ஏரியா அப்புறம் அக்சர்பைஜான் பேர் கொஞ்சம் கரெக்டாக ரெண்டு பகுதி டிஸ்பியூட்டட் பகுதி இருக்கு. இப்போ வரைக்கும் அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இன்வைட் ஆகும் போதுல இருந்து ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய சில என்ஜிஓவா இருக்கட்டும், சில பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், ஜார்ஜியா ரஷ்யா மேல போடப்பட்ட யூரோப்பியன் யூனியனால போடப்பட்ட சாங்ஷனை ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு இப்போ ஜார்ஜியாவோட அரசாங்கம் என்ன சொல்லிக்கிறாங்க, இது போல குற்றச்சாட்டுகள் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், இந்த எப்போ உள்ள போனாங்களோ அப்புறம் இது போல தலைவலி ஆரம்பிச்சுக்குது எங்களுக்கு, ஆனா இதுல உண்மையே கிடையாதுங்க, நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ரஷ்யா சில விஷயங்களை பயன்படுத்தி அவங்களோட சாங்ஷனை ஓவர் கம் பண்றாங்க, ஆனா அதுக்காக அது நாங்க தான் பண்றோம், எங்க வழியா பண்ணுன்னு சொல்றதுல பொய்யுங்க, நாங்களும் அப்படி கிடையாது, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னமும் சிலர் குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஜார்ஜியா மறைமுகமா, ஜார்ஜியாவோட ஆளுகின்ற அரசாங்கம் மறைமுகமா ரஷ்யாவுக்கு உதவுது அப்படிங்கிறத குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. சமீபத்துல ஜார்ஜியாவே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, ஆளுகின்ற அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா உக்ரைன் மறைமுகமா ஜார்ஜியாவோட அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கான வேலையை பார்க்குது அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வாலண்டியரா போய் உக்ரைனோட ஆர்மியில சேர்ந்து ரஷ்யாவுக்கு எடுத்து போராடிட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில உங்களை அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.